மக்களே, சமீபத்தில் ஒரு பிரியாணி ஃபோட்டோ ஒன்று பார்த்தேன். பார்த்த உடனே வாய் ரொம்ப ஊறிச்சு எனக்கு. சரி ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட ப்ரைஸ் டேக் செக் பண்ணி பார்த்த உடனே தலை ஒரு நிமிஷம் சுத்த ஆரம்பிச்சிச்சு. அதாவது அந்த பிரியாணியோட ரேட் எவ்வளோ சொல்லலாம், 20,000 ரூபாய் சொல்கிறாங்க. அதுவும் இந்த உலகத்தில் ரொம்ப எக்ஸ்பென்சிவான பிரியாணி சொல்கிறாங்க. இந்த பிரியாணி எங்கே இருக்குது கேட்டிங்கன்னா, துபாயில் பாம்பே புர்க் சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டில் இருக்குது சொல்கிறாங்க. அதுவும் அந்த பிரியாணி ஆர்டர் பண்ணால் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 45 மினிட்ஸ் நம்ம கண்டிப்பாக வெயிட் பண்ண சொல்கிறாங்க. இதனால் அது எக்ஸ்பென்சிவாக இருக்குது என்ன அப்படி அந்த அளவுக்கு ஒரு சொல்கிற அளவுக்கு இருக்குது கேட்டிங்கன்னா, வேறு ஒன்றுமே இல்லைங்க. அதாவது அந்த பிரியாணியோட பிளேட் கேட்டிங்கன்னா தங்க பிளேட்டில் கொடுக்குறாங்க. அண்ட் சேம் டைம் பார்த்தீங்கன்னா அதோட உணவு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட் கிளாஸில் அண்ட் ஒரு நல்ல ஒரு ரிச்சான ஒரு குவாலிட்டியான ஒரு ஃபுட் தராங்க. அண்ட் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம், அதாவது அதை மிக்ஸ் பண்ணுறாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவானு சொல்கிறாங்க. அதாவது 93 கேரட் சொல்லிட்டு ஒரு கோல்டு கவர் கவர் பண்ணுறாங்க. ஐ மீன் தமிழில் சொல்கிற மாதிரி இருந்தால் தங்க புஷ்பம்னு சொல்லுவாங்க, நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவ் சொல்கிறாங்க. மற்றபடி சொல்கிற அளவுக்கு பெருசாக ஒன்றுமே இல்லை. இதை விட ரொம்ப எக்ஸ்பென்சிவான பிரியாணி எங்கே நீங்கள் கேள்விப்பட்டீங்கன்னா அதுவும் மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.